வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா. நான் தான் உங்களோட கார்த்தி. ஸோ இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம், என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் பிக் பாஸ் ஷோ பற்றி தாங்க பேச போகிறோம். என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஷோவில் யார் யார் கலந்துக்க போகிறாங்க, இந்த சீசனில் எங்கே நடக்க போகுது, எப்படியெல்லாம் வீடு அமைச்சிருக்காங்க, என்னென்னலாம் கேம் நடக்க போகுது, இதில் முக்கியமாக யார் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகிறாங்க, ஃபுல் டீட்டெயில்ஸும் என்ன வச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஸ்டோரியும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிக் பாஸ்ன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது நம்மளோட கமலஹாசன் தாங்க. ஏன்னா அந்த நிகழ்ச்சி 6 சீசனை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காருங்க. இவர் மேலே நல்ல ஒரு மரியாதை இருக்கோ இல்லையோ, ஆனால் இவர் மேலே சின்னதாக ஒரு பயம் இருக்குன்னு தாங்க சொல்லணும் ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையுமே இவர் தாங்க இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாரு. வாரத்தில் 5 நாட்கள் போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. எப்போ கமலஹாசனை பார்க்காம நிம்மதியாக இருக்கும் படிச்சுக்கிட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கமலஹாசன் சனிங்க 2 நாள் வந்துடுவார். 2 நாளும் பார்த்தீங்கன்னா சண்டையை வந்து தூண்டி விட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு தாங்க சொல்லணும். குறும்படம் போடுறேன், சிறும்படம் போடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயத்தை பண்ணி அவங்களுக்குள்ளேயே சண்டையை முட்டி விட்டுருவார். அதாவது குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்கல்ல, அதே கதை தாங்க நம்ம கமலஹாசனோட கதை. இவர் வந்து பிக் பாஸ் ஷோ வந்து நடத்துறதுக்கு வந்தாரா, இல்லைனா அரசியல் ரீதியான வார்த்தைகள் பேசுறதுக்கு வந்தாரா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரில. ஆனால் அந்த 6 சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அரசியல் சம்மந்தமான எல்லா வார்த்தையும் அவர் பேசுவார். இதனாலவே மக்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் வந்து அரசியல் பண்ணுறதுக்காக தான் வர்றாரு, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வணங்குற மாதிரி சரியாக தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கருத்து தெரிவித்தாங்க. இருந்தாலும் கமலஹாசன் அதெல்லாம் காதலே வாங்காமல் இந்த 6 சீசனை வெறித்தனமாக நடத்தி முடித்தார். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு வந்து நடத்தியிருப்பார். நம்ம கமலஹாசன் சில பல வேலையினால் வந்து நம்ம சிம்பு வந்து அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருப்பார். சூப்பராக நடந்துச்சுங்க, நம்ம சிம்பு சூப்பராக தொகுத்து வழங்கினார். அதுக்கப்புறம் நம்மளோட கமலஹாசன் இந்த ஆண்டு வருவாரா வரமாட்டாரா, இந்தியன் ஷூட்டில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அது கிடையவே கிடையாது. கமலஹாசன்னா இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகிறார். இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக நடிக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப வைரலாகவும் இருக்காங்க பாருங்கள், அவங்க கண்டிப்பாக வர்றாங்க. அது மட்டும் கிடையாது, முன்னாள் நடிகை அதாவது ஃபார்ம் அவுட்டில் இருப்பாங்க பாருங்கள், அந்த நடிகர் நடிகை எல்லோரும் வர்றாங்க. குறிப்பாக சொன்ன பார்த்தீங்கன்னா அப்பாஸ்லாம் வர்றது எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர்லாம் ஃபார்ம் அவுட் ஆகி இப்போதைக்கு துபாயிலெல்லாம் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு இப்போ மறுபடியும் சென்னை வந்திருக்காரு. அவர் வந்து பிக் பாஸ் ஷோவில் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கிடையாது, நம்ம விஜய் டிவியில் இப்போ மீடியாவில் ரொம்ப பிரபலமாக இருக்காங்க பாருங்கள், அவங்க வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் விஜய் இருக்குது பாருங்கள், அப்போதைக்கு அந்த காலத்தில் பயங்கரமாக வந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்களே நம்மளோட பாவனை, அவங்க வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே முக்கியமான நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கமலஹாசன் ஒவ்வொருத்தங்களாக வந்து சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது, கோவை பெண் டிரைவரான ஷர்மிளா, அவங்க வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லப்பட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே அடிச்சுப்பாங்க, போட்டியும் நடக்கும் அடிச்சுப்பாங்க. இப்போதைக்கு 2 வீடாக பிரிக்கிறாங்க, பக்கத்து பக்கத்தில் ஒரே ஒரு காம்பவுண்ட் போட்டு 2 வீடாக பிரிக்கிறாங்க. இங்கிட்ட ஒரு 20 பேர், இந்த சைடு ஒரு 20 பேர், 20 பேரில் ஒவ்வொரு வாரமும் வந்து எலிமினேட் பண்ணி அப்புறம் வந்து 10 பேராக குறைக்கிறாங்க. 10 பேரையும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து 20 பேராக வச்சு இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணி யார் ஃபைனலில் வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதாவது 40 பேர் வர போகிறாங்க, 40 பேரில் இங்கிட்டு 20 பேர் அடிச்சுக்க போகிறாங்க, இங்கிட்டு 20 பேர் அடிச்சுக்க போகிறாங்க. இந்த 2 சைடும் அடிச்சுக்கிறதுக்கு காரணமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் தான். வந்து 2 நாளும் பார்த்தீங்கன்னா சண்டையை முட்டி விட்டு அவர் போயிடுவார். மீதி 5 நாளும் தலையை பிச்சுக்கிட்டு நிற்கிங்க, எல்லா லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி எல்லாம் தலையை பிச்சுக்கிட்டு தான் நிற்க போகிறாங்க. சரி, பிக் பாஸ் ஷோ எப்படி இருந்தானே அப்படின்னு நினச்சாலும் சரி, பிக் பாஸ் ஷோ 2 வீடாக நடக்க போகுது, 2 போட்டி நடக்க போகுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆல் கொடுத்தாங்க. ஓகே, பை பை, டாடா.